எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு ஒரு குரங்கு குதிச்சு தாவிச்சுன்னா நம்ம அதை ஆச்சரியமாக பார்க்க மாட்டோம். ஆனால் ஒரு யானை ஒரு மலை உச்சியிலேருந்து கீழே குதிக்கிறது, மறுபடி கீழேருந்து மலை உச்சிக்கு மேலே ஜம்ப் பண்ணி போகிறது, அது எப்படி இருக்கும்? ஒரே அக்கப்போராக இருக்கும். அதே மாதிரி தான் நிஃப்டி வந்து போன வாரம் வெள்ளிக்கிழமை ரொம்ப டவுன், மேலேருந்து அப்படியே கீழே விழுந்துட்டான். கீழே விழுந்ததுக்கப்புறம் இன்றைக்கி காலையில் வந்தோடனே சரியான ரெக்கவரி. எதுக்கு ரெக்கவரி ஆனால் தொடர்ந்து கீழ் நோக்கி போகிறதுக்கு தான் ரெக்கவரி ஆயிருக்கான். அப்போ இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட் வந்து எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ணுது. நீ இன்வெஸ்டரா, ஒரு ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்டரா, அப்போ நீ 17,303 வந்து நான் அடிக்கடி மேலே போய் கீழே வந்து காமிப்பேன், நீ என்ன பண்ணுறேன்னு நான் பார்க்க போகிறேன் அப்படின்ற மாதிரி நம்மளை டெஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி ட்ரேடர் இருக்காங்கன்னு வச்சிங்களேன், அந்த ட்ரேடர்னுடைய ஸ்ட்ராட்டஜியை சுக்குநூற கிழிச்சறிஞ்சிருக்கு. அதாவது இங்கிருந்து மேலே போகிறான், கீழே வர்றான், அதுக்கப்புறம் மறுபடியும் தொடர்ந்து கீழே போகிறான். இதில் நம்ம என்னங்க ஸ்ட்ராட்டஜி போடுறது கிரகத்தை? ஸோ ட்ரேடர்னுடைய ஸ்ட்ராட்டஜியை இன்றைக்கி வந்து பயங்கரமாக டெஸ்ட் பண்ணியிருக்கான். அவங்க இந்த ஸ்ட்ராட்டஜியில் இந்த சமயத்திலையும் ஒரு ட்ரேடர் வந்து ஜெயிச்சு வெளியே வந்துட்டாருன்னா ஓரளவுக்கு நல்ல விஷயந்தான். சரி, நம்ம மார்க்கெட் எதுக்கு நல்லா ரெக்கவரி ஆச்சு, அப்புறம் எதுக்கு மறுபடியும் கீழே விழுந்துச்சு அப்படின்ற ரீசனை தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்ம அமெரிக்கா பார்க்கணும். இப்போ அமெரிக்க மார்க்கெட்னுடைய மார்க்கெட் இண்டெக்ஸ் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், வெள்ளிக்கிழமையான க்ளோசிங் படி அமெரிக்காவுடைய ஷேர் மார்க்கெட் இறங்குமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லை, போன வாரம் மொத்தமாக எடுத்து பார்க்கல 1515 பாயிண்ட் இறங்கியிருக்கு. ஆனால் இன்னைக்கு இப்போ போய் இண்டெக்ஸ் ஃபியூச்சர் எடுத்து பார்த்தோம்னு வச்சிங்களேன், எல்லாம் 1%, 1.5% மேலே ஏறி இருக்கான். அதனால தான் நம்மளுடைய மார்க்கெட் வந்து என்னாச்சுன்னா சடனாக காலையிலேயே நல்லா ஜம்ப் அடித்தான். ஜம்ப் அடித்தோன்னே நான் இந்த பசங்களுக்கெல்லாம் நல்லா ஏதுவாக போச்சு. எஃப்ஐஸ் மற்ற செல்லிங் ப்ரெஷர் வரவங்களுக்கெல்லாம் நல்ல கேப்பப் ஆகி நல்ல மேலே வந்த உடனே பிடிச்சி செல்லிங் ப்ரெஷரில் ஸ்டார்ட் பண்ணி விட்டாங்க. செல்லிங் ப்ரெஷர் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் தொடர்ந்து இப்போ வரைக்கும் செல்லிங் தான் இருக்குது. 17,303 கீழே க்ளோஸ் ஆகிறானா இல்லையா அப்படின்றதா இன்றைக்கி த ட்விஸ்ட்டு. நீங்கள் கேட்கலாம், ஏங்க அவன் தான் எஸ்பிபி பேங்க்னு ஒரு கும்பா ஆச்சு, அதுக்கப்புறம் திடீர்னு மறுபடியும் இன்னொரு பேங்க் வந்து ஒன்று கும்பா ஆயிருக்கு, அப்போ ரெண்டு பேங்க் வந்து கும்பா ஆகி கிடக்கிற நேரத்தில் எப்படிங்க அவங்க அமெரிக்க மார்க்கெட் இவ்வளோ தூரம் மேலே ஏறி வந்திருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு முக்கிய காரணம் வந்து அந்த அமெரிக்காவுடைய பிரசிடென்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கர்களே நீங்கள் நம்மளுடைய பேங்கிங் சிஸ்டம் மேலே நம்பிக்கை வைங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம், இந்த பிரச்சனைக்கு யார் காரணமோ அவங்கள வந்து நாங்கள் கண்டிப்பாக என்ன ஏதுன்னு நாங்கள் பார்த்து கண்டிப்பாக இதுக்கு அடுத்து இனிமேல் எந்த பேங்க்குகளும் இந்த மாதிரி திவாலாகாத மாதிரி நாங்கள் பார்த்துக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு அறிக்கை விட்டுருக்கார். இந்த மாதிரி மட்டும் நம்ம மோடி சொல்லியிருந்தா இந்நேரம் மோடி குட்டியை கும்பா குட்டி ஆகியிருப்பாங்க. அதாவது இதே மாதிரி தான் இந்த எஸ்பிபி அந்த இன்னொரு பேங்க்லாம் திவாலாகிறதுக்கு வந்து என்ன காரணம் அப்படின்றது வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கட்டும், பட் அவங்கெல்லாம் வந்து ஷேர் மார்க்கெட்டுக்கும் ஆட்சியாளருக்கும் பெரிய அளவில் சம்மந்தம் இல்லை. பட் இருந்தாலும் பிரசிடென்ட் வந்து என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி பிரச்சனை ஆகிறப்ப நாங்கள் என்னன்றதை பார்க்குறோம் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த மோடி அவர்கள் வந்து இந்த அதானி குரூப்பு கும்பா ஆகி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் மொத்தமாக 500,000,000,000 கும்பா ஆயிடுச்சு, இதுக்கு என்ன பிரச்சனை யாருங்கிறது நாங்கள் பார்க்குறோம், விடமாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா மோடி பிடிச்சி கும்பா குட்டி பண்ணிட்டு இருப்பாங்க. நல்ல வேலை மோடி எதுவும் வாய திறக்கல. ஏன்னா நம்ம வந்து ஒரு வளரும் பருவத்தில் இருக்குங்க. நம்ம போய் இப்போ பார்த்து அமெரிக்கக்காரன் நம்மளை பார்த்து ஏதாவது சொன்னோன்னா நம்ம கம்முன்னு போய்க்கிறதா நல்லது. நம்ம இன்னும் வளரும் பருவத்தில் வந்து நம்ம எதுவுமே சொல்லக்கூடாது. ஸோ நம்மளை பார்த்து ஒருத்த வந்து இல்லை உங்கள் நாடு சரியில்லை அது இப்படி இப்படின்னா சரிப்பா ஓகே அப்படின்ற மாதிரி தான் போகணும். இந்த மாதிரி பதிலுக்கு ஜோ பிடன், ஏங்க இப்போ ஜோ பிடன் இப்படி சொல்கிறாரு, இந்த மாதிரி இந்த பேங்க்னுடைய திவாலுக்கு எதாக இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்குறோம், இனிமேல் எந்த பேங்க்லையும் திவாலாகாமல் நம்ம பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னார்னு வச்சுங்களேன், அடுத்த வாரமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு பேங்க் திவாலாகும், இல்லைன்னா அடுத்த ஒரு மாதம் கழிச்சு கண்டிப்பாக ஏதாவது நாங்கள் தான் போகுது. அப்போ எதுக்கு நம்ம தேவையில்லாமல் வாய் விட்டு மாட்டிக்கணும், அதனால் அமைதியாக இருக்கிறதே நல்லது அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு நம்ம நாட்டுக்கு. இப்போ இந்த அதானி குரூப்பெல்லாம் என்ன ஆகிட்டான்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ நம்ம போய் பார்க்குறோம், எல்லாரும் கிழக்க போனால் இவன் மேக்கப் போயிட்டு இருக்கேன். இப்போ அதானி குரூப்னுடைய சில பங்குகள் எடுத்து பார்க்குறோம். இப்போ நான் போய் பார்க்குறேன், இந்த அதானி டிரான்ஸு, ஏடிஜிஎல், அதானி கிரீன் இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 5% மேலே ஏறி ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஸோ எல்லாரும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தால் இவன் மட்டும் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கா, எனக்கு இந்த கம்பெனி மேலே நம்பிக்கை இல்லை, பட் இந்த அதானி குரூப் வந்து எப்படியாவது அப்படி இப்படின்னு தக்குமுக்காடி இந்த டெப்ட் இந்த கடன்கள்லேருந்து கொஞ்சம் வெளியே வந்துச்சுன்னா இந்தியாவுக்கு ஆட்டோமேட்டிக்காக குளோபல் லெவலில் வந்து ஒரு மரியாதை அப்படின்றது கிடைக்கும். அதுக்கப்புறம் தொடர்ந்து இந்தியாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்கு தயங்க மாட்டாங்க. சைனாலிருந்து ஆல்ரெடி எல்லாம் வெளியே வரக்கு பார்த்துட்டு இருக்காங்க, அந்த பணமெல்லாம் இந்தியாவுக்கு வந்து தாராளமாக வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அப்படி பணம் உள்ள வரும்போது நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் வந்து நல்லபடியாக மேலே ஏறுவான். இப்போ அப்சைடு பொட்டன்ஷியல்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், இந்த ஜொமேட்டோவெல்லாம் வந்து மறுபடியும் யாராவது பெரிய அளவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா மறுபடியும் 100 ரூபாய்க்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. பேடிஎம் 1000 ரூபாய்க்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. எல்ஐசி 700 ரூபா 1000 ரூபாய்க்கு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. நைக்கா, நசாரா இது போன்ற பங்குகள் எல்லாமே மேலே போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. பட் அப்சைடு பொட்டன்ஷியல் இருந்தாலும் யாராவது கொண்டு வந்து பணம் போட்டால் தானே அவனெல்லாம் ஏறுவான். இப்போ அதானி குரூப் மறுபடியும் கீழேருந்து மேலே ஏறிச்சுன்னா என்ன அர்த்தம், யாரோ ஒருத்தர் வந்து வாங்குறாங்க, அமெரிக்காவிலேருந்து ஏதோ ஒரு குரூப் வந்து வாங்கியிருக்கு, அவங்க வாங்கினதுனால மேலே போகிறான். அதே மாதிரி தான் இந்த ஜொமேட்டோ, பேடிஎம், எல்ஐசி, நைக்கா, நசாரா போன்ற ஷேர்கள்லாம்
கீழேருந்து மேலே போகிறதுக்கு கண்ணு முன்னாடி தெரியுது. அவனோட இயற்கையை போய் தொட்டானாவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய பணம் அப்படின்றது கிடைக்கும். ஆனால் யாராவது கொண்டு வந்து பணம் போடணும் இல்லைங்க. ஸோ இந்த ரீபவுண்ட் ஆகி மேலே போகணுன்னா பணம் போடணும். அப்போ அதுக்கு தான் நம்மளுக்கு இந்த ஷார்ப் ரெக்கவரி வரணும்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பங்குகளை எடுக்கணும். இந்த மாதிரி கும்பா குட்டிகளாக நம்ம போய் எடுக்கிறத விட நம்ம பெரிய ஆளுங்க யாரு, இப்போதைக்கு நம்ம ஷேர் மார்க்கெட்டில் பெரிய ஆளுங்க வந்து ஃபாரினர்ஸும் டிஐஸ் தான். ஸோ அந்த பெரிய ஆளுங்க போய் ஒவ்வொரு ஷேரும் கீழே விழுகும்போது சப்போர்ட் லெவலில் வாங்குவாங்களா, அந்த ஸ்மார்ட் மணி கான்செப்டில் நல்ல ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து உளுந்தா மட்டும் வாங்குவாங்களா, அப்படி பணம் கொட்டோ கொட்டோனு கொட்டுமா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு சில பங்குகள் எடுக்கலாம். நான் வந்து ஒரு லிஸ்ட் எடுத்து நான் இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டேக்குள்ளே அதை நாளைக்கு ஷேர் பண்ணுறேன். எப்படி லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா, எஸ்ஐபி எந்த மியூச்சுவல் ஃபண்டில் அதிகமாக போடுறாங்க, ஒரு டேக்ஸ் சேவிங் ஃபண்ட்லாம் கண்டிப்பாக எஸ்ஐபி மூலிமா தான் பணம் போடணும், லம்சமாக போட்டாலும் அது லாக் இன் தான் 3 வருஷத்துக்கு. ஸோ எந்த மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி மூலிமா அதிகமாக பணம் போடுறாங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்டில் டாப் 5 இருக்கக்கூடிய செக்டர்ஸ் எது. ஒரு உதாரணத்துக்கு எப்படி பார்த்தாலும் எனக்கு மைண்டில் ஆல்ரெடி ஞாபகம் இருக்குது, எடுத்து பார்த்தோம்னா எப்படி இன்ஃபோசிஸு, டிசிஎஸ்ஸு, ரிலையன்ஸ் இது போன்ற கம்பெனிகள் தான் எப்படி வரும். பட் சர்ப்ரைசிங்காக வேறு ஏதாவது ஷேராக கூட இருக்கலாம், எதுக்கு நம்ம ஒரு டாப் 10 அப்படின்ற ஷேர்ஸ் எடுக்கலாம். ஸோ ஒரு டாப் ஒரு 5 இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எதில் அதிகமாக எஸ்ஐபி மூலிமா பணம் வருது, அவங்க என்ன 5 ஷேர், டாப் 5 ஷேர் அல்லது டாப் 10 ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்றத பார்த்துட்டு அதில் வந்து நம்ம தொடர்ந்து பணம் போட்டுக்கிட்டே வந்தால் கூட உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மேலே போகும் பொழுது இதுவும் வந்து நல்லா ஷார்ப்பாக ரீபவுண்ட் ஆகும். நண்பர்களே, இப்போ ஆஸ்கார் அவார்டு சீசன் தான் போயிட்டுருக்கு. ஆஸ்கார் அவார்டில் வந்து எது இப்போ என்ன ஃபேமஸாக போயிட்டுருக்குன்னா இந்த ஒரு பாட்டு ஒன்று போயிட்டுருக்கு ரெண்டு பேர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் வந்து ஆஸ்கார் அவார்டு கொடுக்கணும்னு வச்சுங்களேன், பெஸ்ட் ஸ்லீப்பிங் கேரக்டர்னா இந்த டாடா பவருக்கு தான் கொடுக்கணும். அவனுடைய வேலையே என்னென்னா 200 ரூபாயில் போய் இப்படியே படுத்து கிடக்கிற மாதிரியே இருக்குது பார்த்தீங்களா, அப்படியே ஒரு கையை வச்சுக்கிட்டு தலையை வச்சுக்கிட்டு அப்படியே நீட்டி படுத்து கிடக்கிற மாதிரியே இருக்கான். ஸோ இந்த டாடா பவர்னுடைய வேலையே 1 வருஷமாக படுத்து கிடக்கிறதா. இந்த அதானி என்டர்பிரைசஸ்க்கு வந்து நம்ம என்ன கொடுக்கலான்னா பெஸ்ட் வைப்ரேஷன் போர்டு, ஜெர்க் ஆகிட்டே இருப்பான் இவனுடைய வேலையே மேலே கீழே ஏறி இறங்க வேண்டியதாக தான் இருக்குது இப்போ இந்த சமீப 2-3 மாதமாக. அதே நம்ம சொன்னது யாருக்கா ஞாபகம் இருக்குங்களாங்க, இப்படி பெரிய பாராக போட்டுட்டான்னா அந்த பாருக்குள்ளே தான் 2 மாதம் படுத்து கிடப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான். ஸோ அந்த அவனுடைய வைப்ரேஷன் மோட் அப்படின்றது வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வைப்ரேஷன் ஆகிட்டு இருக்கான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இவனுக்கு டாடா பவரும் அதானி என்டர்பிரைசஸ் தான் ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்லீப்பிங் அண்ட் பெஸ்ட் வைப்ரேஷன் கேரக்டர்ஸ். நண்பர்களே, அப்போவே நம்ம இந்த எஸ் பேங்க் பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இந்த எஸ் பேங்க்லாம் வந்து 10 ரூபாய்க்கு அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. எஸ்பிஐ பேங்க் ஆகட்டும், ஐசிசி பேங்க் எல்லாம் கோடிக்கணக்கில் இந்த எஸ் பேங்க்குள்ளே பணத்தை போட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த ஷேர் அவங்க போட்ட பணத்துக்கு ஈக்குவலாக என்ன சும்மா வெறுங்கையை கொடுத்துருவாங்களா, ஹேண்ட்ஷேக் பண்ணிட்டு ஓகே போயிட்டு வாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து 10 ரூபா ரேஞ்சுக்கு எஸ் பேங்க் ஷேர்ஸை அலாட் பண்ணியிருக்காங்க. ஆனால் 3 வருஷம் நீங்கள் லாக்இன் பண்ணி வச்சுருக்கணும், இந்த பேங்க் ஓரளவுக்கு தயவுசெய்து மேலே கொண்டு வந்து விட்டுட்டு அப்புறம் நீங்கள் என்னமோ பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி. அந்த 3 வருஷம் கழித்து இவங்கெல்லாம் பிடிச்சி விற்று விட்டாங்க போல், விற்றுட்டாங்கன்னா எல்லாமே விற்கல, எல்லாம் கொஞ்சமாக கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருப்பாங்க போல. அந்த ஷாக்குனால இவன் வந்து என்ன ஆயிருக்கான்னா 15 ரூபா வரைக்கும் இன்றைக்கி லோ காமிச்சிட்டு அப்புறம் மேலே 16 ரூபா வரைக்கும் காமிச்சிட்டு இப்போ 15 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, இந்த கம்பெனி மறுபடி திவாலானா மறுபடி இதே ப்ராசஸ்ஸை ஆர்பிஐ ஃபாலோ பண்ண போகுது. யாராவது ஒருத்தர் கூப்பிட்டு தயவுசெய்து 10 ரூபாய்க்கு மறுபடி இந்த ஷேரை வாங்கிங்க, ஏன்னா கண்டிப்பாக 10 ரூபாய்க்குள்ள 1 ரூபாய்க்கெல்லாம் யாரும் வாங்கிக்க மாட்டாங்க. இந்த 10 ரூபாய்க்கு இந்த ஷேரை வாங்கிட்டு கொஞ்சம் உள்ள பணத்தை போடுங்க, ஒரு 30-40,000 கோடி போடுங்க, அப்புறம் நீங்கள் ஒரு 3 வருஷம் கழிச்சு விற்றுங்க, நீ மறுபடி இதே வேலை தான் பண்ண போகிறாங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த 16 ரூபா அப்படின்றது ஒரு பையிங் ரேஞ்ச், இங்கிருந்து மேலே போனால் 24, இது வந்து ஒரு ரவுண்டு இந்த எஸ் பேங்க். இல்லை இந்த எஸ் பேங்க் கீழே இறங்குறான்னா அடுத்தது 10 ரூபா அப்படின்றது ஒரு ரவுண்டு, அந்த 10 ரூபாய்க்கு போனான்னா மறுபடியும் 20 ரூபான்றது ஒரு ரவுண்டு. ஷேர் மார்க்கெட் அவ்வளோதாங்க. இந்த கம்பெனி கும்பா குட்டியாகி திவால் குட்டியாகி இந்த கம்பெனி போங்கன்னு ஷேர் மார்க்கெட் விட்டு தரத்தி போகிற வரைக்கும் இந்த ஷேர் வந்து இப்படியே தான் ட்ரேட் ஆக போகுது எஸ் பேங்க் அப்படின்றது என்னுடைய கருத்து. நண்பர்களே, சூப்பரான விஷயம், அதாவது சில குறிப்பிட்ட ஸ்டாக்கு வந்து இப்போ ஃபோக்கஸில் வந்திருக்கு. இந்த இறங்குற மார்க்கெட்லேயும் சில ஸ்டாக்ஸ்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட ஃபோக்கஸில் வந்திருக்கு. ஏன்னா அனலிஸ்ட்டு நிறைய பேர் வந்து இந்த ஸ்டாக்கெல்லாம் வந்து கொஞ்சம் பிரேக் அவுட் ஆகி மேலே போவானா அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க, இதுலாம் கொஞ்சம் ஆக்டிவிட்டி வரும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ இந்த ஷேர் JSW ஸ்டீலு, RCF, கெயின்ஸ்டெக்கு, ஜைடஸ் லைஃபு, மாருதி சுசுகி, டாடா மோட்ரு, NTPC, HDFC லைஃபு, BHL, இந்த ஷேர்லாம் நீங்கள் கையில் வச்சுருக்கீங்க அப்படின்னா உண்மையிலேயே வந்து இது வந்து நீங்கள் ஒரு மாதிரி இப்போ மார்க்கெட்டே கீழே இறங்கிட்டு இருக்குங்க, என்ன ஆகும்னு யாருக்குமே தெரில. ஸோ அப்போ இப்படி ஒரு பயப்படுற சூழ்நிலையில் கூட இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வந்து ஃபோக்கஸில் இருக்குது அப்படின்னா இவனுங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு ரெக்கவரி மோட் அப்படின்னு வரும்போது இவங்களுடைய ரெக்கவரி ஸ்பீடு ஷார்ப்பாக ரெக்கவரியாக இருக்குது, ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. சரி நண்பர்களே, இப்போதைக்கு ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டு போக வேண்டிதான், நான் போட்டு வச்ச எல்லா கோட்டையும் உடச்சு காட்டுறான். ஸோ இன்றைக்கி 17,300 கீழே க்ளோஸ் ஆகுதுன்னா அப்போ அது கண்டிப்பாக ஒரு செல்லிங் ப்ரெஷர் அப்படின்றது கண்ணு முன்னாடி கண்டிப்பாக தெரியதான் செய்யுது.
ஸோ இப்போ யாராவது ஒரு ஒரு அவங்களுடைய போர்ட்ஃபோலியோ காப்பாற்றணும், ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் நான் ரிஸ்க் எடுக்கிறேன், யாருக்கு தெரியும்? இன்னைக்கு நம்ம திங்கக்கிழமையில் இருக்கோம், ஷாக் வரும் அப்படின்னா வர்ற வியாழக்கிழமைக்குள்ளே தான் வரும், ஏன்னா வியாழக்கிழம தான் எக்ஸ்பைரி ஆகுது. அதுபோக இந்த வாரத்தில் ஏகப்பட்ட நியூஸ் இருக்குது. ஸோ சப்போஸ் இப்போ இந்த 17,200 ஷாக் ஆகி கீழே வர்ற மாதிரி இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து இந்த போர்ட்ஃபோலியோ ஒரு 5 லட்சம் ரூபா வச்சுருக்கிறவங்க அல்லது ஒரு 10 லட்சம் ரூபா வச்சுருக்காங்க, என்னென்னா ஒரு புட் ஆப்ஷன் அப்படின்றது வாங்கி பார்க்கலாம். அந்த புட் ஆப்ஷன் வந்து இந்த 4 நாளுக்கு வேலிடிட்டி இருக்கிற மாதிரி வாங்கினா கூட ஓகே தான். ஏன் அப்படின்னா நீங்கள் ஒரு மேற்கொண்டு அதிகமாக செலவு பண்ணிடக்கூடாது இல்லையா, 1000 2000 அப்படின்ற மாதிரி செலவு பண்ணிடக்கூடாது. ஸோ 9000 தானே என்னென்னா இப்போ என்கிட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு பொசிஷன் இல்லை, பட் 10 லட்சம் ரூபா பொசிஷன் என்கிட்ட இருந்தது அப்படின்னா சரி மேலே ஏறிட்டே பரவாயில்ல, பட் கீழே இறங்குற மாதிரி இருந்தால் எனக்கு கொஞ்சம் ரொம்ப லாஸ் வந்துடக்கூடாது அப்படின்னு என்ன பண்ணுவோம்னா 17,200 அப்படின்ற புட்டை வாங்கிட்டு கீழே 17,000 அப்படின்ற புட்டை வந்து நான் வித்து விட்ருவேன். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த நிஃப்டி ஆப்ஷன் செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 குவான்டிட்டி, ஸோ 50 குவான்டிட்டியில் 17,200 வந்து 85 ரூபா இருக்கான். 85 ரூபாய்க்கு நான் 50 குவான்டிட்டி போட்டு வாங்கினேன்னா அதில் எப்படி உங்களுக்கு ஒரு 4000 ரூபாய்னே கணக்கு வைங்க, 5,840,000 வச்சுங்க. அப்புறம் 17,000 இது வந்து புட் ஆப்ஷன் எவ்வளோ இருக்குன்னா 30 ரூபா, ஸோ அந்த 30 நான் வித்துட்டேன்னா மொத்தம் எனக்கு 50×50 ஒரு 2,500 ரூபா ரிஸ்க்குங்க. இதை எக்ஸிக்யூட் பண்ணோன்னா நம்ம அக்கௌண்ட்டில் எப்படி ஒரு 50,000 கேஷ் இருக்கணும், அப்போ தான் ப்ராப்பராக வரும். ஸோ இந்த 2,500 ரூபாய்க்கு நான் ரிஸ்க் எடுக்கிறேன். நான் நினச்ச மாதிரி ஒரு 200 பாயிண்ட் நிஃப்டி வர்ற வியாழக்கிழமைக்குள்ளே இறங்கி க்ளோஸ் ஆகுதுன்னா எனக்கு கிடைக்கக்கூடிய பணம் அப்படின்னு பார்த்தா ஒரு 10,000 ரூபா அப்படின்றது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ நானாக இருந்தேன்னா ஒரு 2 லாட் வாங்குவேன். ஸோ ஒரு 10,000 ஒரு 20,000 ரூபா பக்கம் கிடைக்கட்டும், ஏன்னா 200 பாயிண்ட் நிஃப்டி இறங்குச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டில் அந்த மாதிரி தான் லாஸ் காமிப்பான் அப்படின்ற மாதிரி நான் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி ஹெட்ஜிங் பண்ணி கூட உங்களுடைய மார்க்கெட் இறங்கும் பொழுது என்ன நல்லாவே தெரியுது, அவன் பார்க்குறக்கு ஒன்றும் சரியில்லை, எங்கேயுமே சப்போர்ட் எடுக்க மாட்டேங்கிறான், மேலே வந்துட்டு உங்களுடைய 10 லட்சம் ரூபா பொசிஷனுக்கு லாபம் கிடைக்கும், கீழே போகிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த 2,000 ரூபாய் ரிஸ்க்கு, அந்த 2,000 ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி இருந்தால் 10,000 ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைய தகவலில் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னு எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.